வணக்கம். லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலான்ற மாதிரி வரும். அதுவே மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே கொடுத்துரும். ஸோ ஜஸ்ட் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே, அந்த வீடியோவை பார்க்குற மாதிரி சார்ட்டை பார்ப்பீங்க, அதில் கால்ஸ் வரும், அதை பார்த்துட்டு உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடுவீங்க. நாம் இப்போ சில்வர் சார்ட் பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலி இது சில்வர்னு இல்லை, நம்ம டெய்லி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ரிலேட்டடாக தான் இருக்கும். டெய்லி பேங்க் நிஃப்டியில் கால்ஸ் எப்படி வருதுன்னு போட்டிருக்கோம். நிறைய க்ரூட் ஆயில் வீடியோஸ் நிஃப்டி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அதில் போயிட்டு கூட பார்க்கலாம். இப்போ நாம் பார்க்குறது சில்வர் மெகா பார்த்துட்ருக்கோம். 5 மினிட் சார்ட்டில் சில்வர்லேயும் ஆக்சுவலி மினி மைக்ரோலாம் இருக்குது. ஆக்சுவலி மூவ்மெண்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க லாட்டோட சைஸை. இன்றைக்கி டே வந்து ஒரு ஃப்ரைடே மார்க்கெட் பார்க்குறோம், மே 12th. ஈவினிங்கில் ஒரு 6 o'clock ஆகுது. ஆக்சுவலி இப்போ இன்றைக்கி ஜென்ரேட் ஆகிருக்க ஒரு ஃபஸ்ட்டு காலு இந்த பை கால் தான். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே மார்னிங்கில் மூவ்மெண்ட் இருக்காது, ஈவினிங்கில் தான் கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக இந்த 6 o'clock கிட்டக்க பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் சடனாக ஒரு மூவ்மெண்ட்டு, அதில் நமக்கு அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இப்போ நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை கால் வருது. கால் வரும்போதே நமக்கு அப்படியே சிக்னல் மாதிரி கொடுக்குது, க்ரீன் சிக்னல் மாதிரி. ஸோ ட்ரெண்ட் மாறினா தான் காலே ஜென்ரேட் ஆகும். இப்போ ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால். ஸோ இதான் இன்றைக்கி டேயோட ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நேத்தே வந்து ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. அந்த செல் கால்னுடைய மொமெண்டம் நேற்று இருந்து அப்படியே கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிச்சது கண்டினியூஸாக வந்து ரெட் கலரில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. அந்த மொமெண்டம் வந்து அப்படியே மேலே வந்து அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆகி பை காலாக சேஞ்ச் ஆனது பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் 6 o'clock தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டோட ட்ரெண்டோடையே இருந்துகிட்டே இருந்துட்டு அந்த ட்ரெண்டு மாறும்போது டக்குன்னு இப்போ பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா கொடுத்துரும். என்ட்ரி எங்கே எடுக்கலாம் அப்படின்றதுக்கு அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் நமக்குரிய என்ட்ரி பாயிண்ட் லைன். மேலே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க அந்த ரெட் கலர் லைன் தான் ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ டெய்லி லைவ் மார்க்கெட்டில் ஒவ்வொரு 5 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த கால்ஸை பார்த்து உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடுற மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இதை பற்றின பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. இப்போ பை கால் வந்திருக்கு, பை அட் 73,099. ஸோ கரெக்டாக 100 கிட்டக்க வந்திருக்கு, கீழே தான் ட்ரேடிங் கூட போகுது. இந்த வந்த பைக்கால் மேலே இருக்க டார்கெட்ஸில் என்ன பிரேக் அவுட் பண்ணுதான் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுது. 73,281 தான் ஃபஸ்ட் டாரட், அதை ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் பிரேக் அவுட் பண்ணுச்சு. தொடர்ச்சியாக கண்டினியூஸாக புல்லிஷ் மொமெண்டமில் இருந்ததுனால அடுத்த ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட் ரேஞ்சும் நமக்கு பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. இது ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு. ஸோ 6 o'clock வந்த கால் பார்த்தீங்கன்னா 6:30 நமக்கு ஃபினிஷ் ஆயிருச்சு. ஸோ நமக்கு ஜென்ரேட் ஆன கால் ரெண்டு டார்கெட்டையுமே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.